இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ் மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட்ஏக் கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரூட் ஆஃப் ஆல் ஜாயின் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப் சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ் நாளில் செய்யும் வினிதாளில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சந்திரன் விருச்சகத்தில் கேது தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் சூரியன் புதன் குரு சனி இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சுக்கர பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மகரம் சென்று பலனை தர இருக்கிறார் சந்திர பகவான் சிம்மம் வரை சென்று பலனை தர இருக்கிறார் வார இறுதியில் இதுதான் கிரக மாறுதல்கள் இப்போது முக்கிய நாட்கள் இருக்கும் இல்லையா அந்த ஏழு நாட்களில் முக்கிய நாட்கள் அப்படின்னும்போது இருபத்தி எட்டாம் தேதி பௌர்ணமி தேதி வருதுங்க ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதாவது சிவனை வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை வழங்கக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இப்போது நம்ம ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அதிபதி மேஷத்திலேயே இருக்கிறார் ஆட்சி நிலையில் இருக்கிறார் மாபெரும் சிறப்பு ஒரு வீட்டு அதிபதி அந்த வீட்டில் இருந்தால் அதனுடைய செல்வம் செல்வாக்கு கௌரவ புகழ் அந்தஸ்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அங்கே வந்து சந்திரன் இருக்கிறார் அவ்வார ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கிறார் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது தனவரவு திருப்திகரமா திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நல்ல அதாவது மூலுக்குடையவன் நல்ல இடத்துல தான் இருக்கிறார் இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் நாலாம் வீட்டை குரு பகவானும் பார்க்கிறார் சனி பகவானும் பார்க்கிறார் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் புதிதாக வாங்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க நீங்கள் வெளிநாடு போகணும் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செல்லுங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேலைவாய்ப்பு கழித்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கிறார் அஞ்சி குடைவன் திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவது மாபெரும் சிறப்பு பிள்ளைகளால் அனுகூலம் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் பூர்வீகத்திற்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க பூர்வீகத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை வீடு கட்டக்கூடிய ஒரு சூழலோ கண்டிப்பாக ஏற்படலாம் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நாலாம் வீட்டை குரு பார்க்குறார் அஞ்சாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ வந்து நாலாம் வீட்டை குரு பார்த்தால் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாஸ்து குற்றம் ஏதாவது இருப்பினும் வாஸ்து தோஷம் நீங்கி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகளால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு பயன்படும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்க் பா பார்க்கறதால உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அப்படி இருக்கும்போது செலவுக்கு தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கும் வாங்கிங்க கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் நல்ல பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அப்படின்னு ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே போய் இருக்கிறார் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்குது பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் நிச்சயமாக இருக்குது இருந்தபோதிலும் ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் ஒத்தருக்கு ஒத்துருக்கு விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சர் வரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க மற்றபடி எந்த ஒரு குறைவும் இல்லை பத்தாம் வீட்டு வீட்டில் நான்கு கிரகங்கள் இருக்கிறார் சுக்கர பகவான் குரு வீட்டில் இருக்கிறாருங்க அவர் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் இருந்து அஞ்சு நாள் மேக்சிமம் தனுசுல தான் இருக்கிறார் ரெண்டு நாள் மகரத்துல இருந்து பலனை இருக்கிறார் அப்போ நாலு கிரகங்கள் மேற்படி இன்னொரு கிரகம் அஞ்சு கிரகங்கள் அங்கிருந்து பலனை இருப்பதால் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் சந்தோஷமாக இருப்பீங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் இந்த காலபுருஷ தத்துவப்படி இது வந்து ஒம்பது பத்துக்குள்ளேவன் இணைகிறார்கள் அப்போ சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக வேலையை வந்து இன்னும் விரிவாக்கம் செய்து பணியை கடன் உதவி பெற்று விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திலே ஆட்சி நிலையில் இருக்கிறார் அப்போது தொட்டதெல்லாம் லாபம் எண்ணிய செயல் ஈடேறுதல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு பனிரெண்டாம் வீட்டை இவங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார் அயன சயன போகம் அடிபடுகிறது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சரியாக வேளா வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ஷனாக இருப்பீங்க இது தேவையில்லாத ஒன்று மற்ற கிரகங்கள் நிலை அற்புதமாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மேசராசி இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒன்றாம் அதிபதி ஒன்றில் இருக்கார் அஞ்சு குடையவன் பத்தில் இருக்கார் ஒம்பது குடையவன் பத்தில் இருக்கார் ரொம்ப நிறைவான கிரகங்களுடைய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முருகப்பெருமானை வணங்குங்கள் வாராகி அம்மனை வணங்குங்கள் சக்கரத்தாழ்வாரை சேவியுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் ரிஷபராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தில் கிரகங்கள் என்ன பலாபலங்களை வழங்க இருக்கிறது ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாவது ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசியில வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறார் வார ஆரம்பத்தில் சந்திரன் இருந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது சிறப்பான ஒரு ராசி அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் முதல் அஞ்சு நாள் மறைஞ்சிடுறார் பிறகு வார கடைசியில் ரெண்டு நாள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க செல்வம் செல்வாக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாக்கிய நிலை வார இறுதியில் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதுவும் ஒரு நல்ல சிறப்பு தான் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமா இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது படிக்கும் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க வீட்டில் விருந்தினருடைய வருகையால் வீடே சு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மூணாம் வீட்டு குரு பார்க்குறார் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறதால எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சக்சஸ் தான் இளைய சகோதரம் ஆதரவாக இருப்பார் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் சிம்மம் அடுத்தது உங்களுக்கு நாலாம் வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அசையும் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு யோகமான ஒரு நிலை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மாற்றி அமைப்பீர்கள் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தது ஐந்தாம் வீட்டை குரு பார்க்குறார் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் நல்ல தகவல் அது சம்மந்தமாக நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் ரொம்ப நல்லா படித்து நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அதை ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க ஆறாம் இடம் போது ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போ என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா மைனஸ் பாயிண்ட்டு எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் விழிப்புதுங்க வைத்து விடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு என்ன ஒரு நிலைனா வாழ்க்கை துணை பரஸ்பரம் ஒற்றுமையாக ஏற்க மாட்டாங்க சந்த வரக்கூடிய சூழல் அமையலாம் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பேசுவதில் நிதானம் தேவை பொறுமை தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பன்னெண்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அவங்களால பொருள் பொருள் வரவு பண வரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்த போதிலும் கருத்து வேறுபாடு க ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம் எட்டாம் வீட்டில் ஆறுக்குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கார் ராசி அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கார் பிறகு அவர் ஒன்பதுக்கு போயிடுவார் அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஒரு நிலை அப்படின்னா வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இன்சூரன்ஸ் பணம் ஒரு சிலருக்கு கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஒன்பதாம் இடம் பொழுது ஒன்பதாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது வார இறுதியில் அஞ்சு கிரகங்கள் இருக்கு தந்தையால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் தாய்மாமன் உறவினால் ஆதாயப்படக்கூடிய ஒரு வாரம் பெண்களாலும் ஒரு பாக்கிய நிலை அதாவது ஆதாயம் அல்லது திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதாவது பண வரவு பொருள் வரவு பெண்களால் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது வாழ்க்கை துணை அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்லலாமா வேலைக்கு போகலாமான்னு நினச்சிட்ருப்பீங்க தாராளமாக போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தாராளமாக போய்ட்டு வந்து போனீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை பாக்கிய நிறைவை ஏற்படுகிற ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்கிறார் அதனால சொந்த தொழில் புரியும் நண்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு விரிவாக்கம் பண்ணுங்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாரம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார் மீனம் என்பது உங்களுக்கு பதினோராம் இடமாகிறது இப்போ பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொல்கிறேன் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு சூழல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பனிரெண்டாம் இடம் தினம் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார் சிறப்பான ஒரு நிலை நல்ல ஒரு சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களும் வந்து சிறப்பாக பணிபுரிந்து சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க மொத்தத்தில் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாராகியம்மன் மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி மிதுன ராசி அதனுடைய பலா இந்த வாரம் கிரகங்கள் என்ன வழங்க இருக்கு இருக்கின்றன என்பதை பார்ப்போம் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ராசி அதிபதி உங்களுக்கு எட்டாம் வீட்டில் தான் இருக்கிறார் மறைஞ்சிட்டார்னு சொல்லலாம் இருந்தாலும் அங்கே சனி ஆட்சி நிலையில் இருக்கிறார் குரு இருக்கிறார் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இது படிப்பாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லுவோம் அடுத்தது மூணாம் இடம் உங்களுக்கு மூணாம் இடத்த அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அவர் எட்டில் இருக்கிறார் மூணுங்கிறது துஸ்தானம் அது போய் எட்டில் போய் உட்காரதும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசு அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக பணிபுரிவார்கள் அரசியல்வாதிகளுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் பிபிஓ சாப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிவார்கள் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா சிறப்பாக இருந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அடுத்தது நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை இருக்கிறதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்க சுகஸ்தானத்தை குரு பார்த்தா ரொம்ப சிறப்புங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பைங்க வீட்டில் தோஷம் எதாவது வா வாஸ்து தோஷப்பின் நீங்கள் குடியிருக்கிற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்தால் கூட இப்போ நாலாம் வீட்டை குரு பார்க்குறதால உங்களுக்கு அந்த தோஷங்களும் இல்லாமல் போயிடும் வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பிள்ளைகள் உடல் ரீதியாகவும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் நீங்கள் உங்கள் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி பேரில் ஏதாவது வில்லங்கம் ஏதாவது வரக்கூடிய சூழலும் அமையகிறது அதனால் நீங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு செல்லுங்கள் தலைக்கு வரது தலைப்பாய போகக்கூடிய ஒரு சூழல் அமையும் அப்படின்னு சொல்றோம் விரோதிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்ல கேஸ் ஏதா இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய சூழல் ஏழாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சு கொடையவன் ஏழில் போய் உட்காந்துருக்காரு ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஆக வீட்டில் அதை மாற்றி உங்களுக்கு உங்க மகி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கு வாழ்க்கை துணை அல்லது பெண்களால் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படும் வாகனங்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் வீட்டில் நாலு கிரகம் இருக்கு பிறகு வார கடைசியில் அஞ்சு கிரகம் அங்கே போய் சேர்ந்துருது மரான்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில குடும்பங்கள் இருக்கு இல்லாமல் இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய நட்டு லிக்யூட் கேஷ் சொத்து பத்து உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான் அவர் எட்டில் போய் ஆட்சி நிலையில் குருவோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ என்ன ஒரு நிலை அப்படின்னு சொன்னாக்க பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை வெளிநாடு போகலாமான்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க தாராளமாக போங்க இல்லை வெளியூர் வெளியூர் அல்லது வெளிநாடு ஆன்மீக இன்ப சுற்றுலா கூட ஒரு சிலருக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பத்தாம் வீட்டு சனி பகவான் பார்க்கிறார் இது வந்து சரியில்லாத ஒரு நிலை அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க நீங்கள் சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லும் அன்பர்களாக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் தான் உங்கள் பேரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னா மேலதிகாரிய எழுச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இல்லை ஏற்படும் அல்ல சக ஊழியர்கள் உங்களை பகைமை பாராட்டக்கூடிய நிலை ஏற்படலாம் சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் இதுவாக நிதானமாக பேசி இல்லைன்னா ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் வரலாம் சங்கடங்கள் ஏற்படும் அவ்வளோதான் மற்றபடி அதிகமாக சிரமப்பட்டு வேலை செய்யணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பதினோராம் வீடு அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய ஒரு வாரம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ஒரு சிலர் கிடைச்சி இல்லை ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறதால அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களாலும் லா லாபம் எண்ணிய செயல் ஈடேறுதல் மூத்த சகோதரத்தால் அனுகூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் சுப செலவுகளே ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் மணிகண்ணனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் கடகராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் கடகராசி காலப்புருஷ தத்துவப்படி இது நாலாவது ராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புனர் பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி நிலை இந்த வீட்டில் சந்திரனுடைய ஆட்சி வீடு இந்த வீட்டையே குரு பகவான் பார்க்குறார் நாலாவது கடகராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு நிலை இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் அந்த வாரம் ராசியை குரு பகவான் பார்க்குறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தலாம் வெளிநாடு போகணுமா போய் சம்ப கடல் கலந்து போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக போங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செல்வம் செல்வாக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா ஏழாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் பண வரவு திருப்திகரமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மூணாமிடம் அப்படின்னும்போது தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகையில் பணிபுரியும் பணியாளர்கள் வங்கியில் பணிபுரியும் பணியாளர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களாக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் நாலாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க படிக்கும் மாணவ மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு படித்தாதான் தேர்ச்சி நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது அஞ்சாம் வீட்டில் கேது இருக்குது உங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் ஏதாவது ஏற்படலாம் இல்லை பிரச்சனைகள் ஏதாவது பங்காளிகள் சண்டை வம்பு சண்டை வழக்கு சண்டைன்னு ஏதாவது இருக்கலாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய வழிபாடு செஞ்சுட்டு போங்க தலைக்கு வரது தலைப்பாய போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆறாம் வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறார் நாலு குடையவன் ஆறில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு கடல் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது ஏழாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் இருக்குது வாரக்கடைசியில் அஞ்சு கிரகமாக ஆகிப்போம் அப்போ என்ன ஒரு நிலை அப்படின்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவரால் பணவரவு பொருள் வரவு பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போது இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஒரு சிலருக்கு பகைமை பாராட்டக்கூடிய நிலை ஏற்படும் இந்த ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கற சனி பார்க்குறதால என்ன வருதுன்னா இது மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் நல்ல ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் தேவையான இடத்துக்கு தொழில் புரியும் அன்பர்களும் சிறப்பாக பணிபுரிந்து வங்கி மற்றும் அரசு மூலியமாக கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்தில் உயர் பதவி அப்படின்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை போன்ற உயர அதிகாரிகள் மட்டுமல்ல அங்கே ப அந்த டிபார்ட்மெண்டில் பணிபுரியும் பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிவார்கள் மேலதிகாரிய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு சூழல் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் சிறப்பான ஒரு வாரம் லாப மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது மூத்த அதாவது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள் சுபத்தன்மை சுப பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எண்ணிய செல் ஈடேறும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரம் பனிரெண்டாம் வீட்டதிபதி ஏழில் இருக்கிறார் ஒன்றும் எந்த குறையும் இல்லை வாழ்க்கை துணை துணையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் அவ்வளோதான வழிய மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் மணிகண்ணனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க இருக்கிறோம் காலபுருஷ தத்துவப்படி இது ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசி அதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் போயிட்டார் பகை வீடு தான் பட் இருந்த போதிலும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு குரு அங்கே இணைஞ்சிருக்கிறார் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும் பண வருவாய் திருப்திகரமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க எந்த குறையும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதால என்ன ஒரு இது ஒண்ணா எதுலேயும் எடுக்கலாமா செய்யலாமா வாழாமான்னு யோசனை பண்ணுவீங்க பட் இருந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் நாலாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் வா வண்டி வாகனங்கள் செலவினங்கள் ஏற்படும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்கள் சுகஸ்தானமும் கெட்டு கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லணும் சுகஸ்தானம் கெடுகிறது இப்போ அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறில் போய் மறைஞ்சது நல்ல விஷயந்தான் நீச்ச பக்கம் மறைஞ்சிருக்கிறார் அஞ்சில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்போது குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கு நாலு கிரகங்கள் இருக்குது வார இறுதியில் அஞ்சு கிரகங்கள் இருக்கு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடவாக்கிங்க வீட்டு சுப செலவுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ரெண்டாம் வீட்டை சிம்மராசிக்கு ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்போ சுபத்தெலவு தானே சுப செலவுக்கு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருப்பின் அவர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு தீர்ப்பு வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப சாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உடல் ரீதியாக பிசிக்கலி நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ஏழாம் இடத்த அதிபதி ஆறில் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சிச்சில் வரக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் பேசக்கூடும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடமோ இல்லை வேலை இடமோ எங்கேயோ நட்பு வட்டாரத்தில் ஏதோ நீங்கள் வந்து இப்போ ஜாக்கிரதையாக பேசணுங்க இல்லைனா உங்களுக்கு கௌரவ குறைச்சலாம் அசிங்கமோ அவமானமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரிய பாராட்டுதலை பெறுவார்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி ஒரு பாக்கிய நிலை சந்தோஷமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் வெளிநாடு போகலாமா போய் சம்பாத்தியம் பண்ணலாமான்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார் மூணுக்கும் பத்தும் அதாவது பத்துக்கும் உடைய சுக்கரன் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது தொழிலில் நீங்கள் வந்து அபிவிருத்தி செஞ்சு நல்லா சம்பாத்தியம் அடையலாம் உத்தியோகத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாரம் இப்போது உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்தான் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார் அயன சைன போகும் திருப்திகரமாக இருக்குது வேலை வேலைக்கு சாப்பிடுவீங்க நல்லா உறக்கம் வரும் எந்த பிரச்சனையும் இல்லை டென்ஷன் கிடையாது சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு போகலாம் தாராளமாக சம்பாத்தியம் செய்கிறதுக்கு கிரகங்கள் ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாராகி அம்மனை வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் கண்ணீராசியை பார்க்க இருக்கிறோம் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று கால புருஷ தத்துவப்படி இது வந்து ஆறாவது ராசி உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியே குரு பகவான் பார்க்குறார் இது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பல பதிவுகளில் நம்ம சொல்லிட்டுருவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் வந்தாச்சு ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நாலாம் வீட்லேயும் அஞ்சாம் வீட்ல இருக்கிறார் எந்த ஒரு குறையும் இல்லை பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிற அதாவது சிறப்பாக செய்யலாம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை பா அதோ ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொல்கிறோம் வேலை பார்க்குற இடம் இடத்துல இல்லை வெளி வட்டார ச பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு நம்ம மூணாம் இடத்துல கேது இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது இருக்கிறதால கொஞ்சம் எடுக்கும் காரியங்களில் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு அது சக்சஸ் அடையக்கூடிய ஒரு நிலை இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழல் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்து அதிபதி ரெண்டு கூடையவன் நாளில் இருக்கிறாருங்க இது மாபெரும் சிறப்பு வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீர்கள் புதிதாக வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கு படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க எந்த ஒரு குறையும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதாவது உங்க ராசி அதிபதி அஞ்சல போய் உட்காந்துருக்கார் அவர் பத்துக்கும் அதிபதியாக இருந்து அஞ்சில் போய் உட்காந்து குருவும் இணைஞ்சிருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அதை செயலாக்கம் பண்ணி அதை நல்லா சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும் நல்ல தகவல் வரும் இப்போது ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி நீங்கள் வேற சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் இந்த வ வாரம் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் பகைவை பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் சிறப்பாக முடியும் இல்லைன்னா சண்டை சச்சரவு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அனுசரித்து தான் பேசணும் பேசுவதில் நிதானம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லணும் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு வாரிசாக உங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு உங்களுக்கு உங்க பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு நிலை அரசாங்கத்தில் உயர் பதிவில் வகிப்பவர்களுக்கு சிறப்பாக பணிபுரிவார்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வங்கிகளின் மூலமாகவோ அரசு துறையின் மூலமாகவோ தொழிலை கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெற முடியும் அப்படின்ன பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் அல்லது இன்பச் சுற்றுலா வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படும் தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பத்தாம் வீட்டு அதிபதி அஞ்சல் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்புங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் தன்னுடைய தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக சென்று வாருங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாதிப்பீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் எண்ணிய செயல் ஈடேறும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு ஆதாயம் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான ஏற்பாட்டினை செய்வார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் அயன சயன போக திருப்திகரமா இருக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் துளாராசியை பார்க்க இருக்கிறோம் காலபுருஷ தத்துவப்படி இது ஏழாவது ராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசி அதிபதி உங்களுக்கு மூணாம் வீட்லேயும் வார கடைசியில் நாலாம் வீட்லையும் இருக்கிறார் நல்ல இடம் தான் மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் திருப்திகரமான ஒரு இடம் தான் ஒன்றும் குறையில்லை நாலாம் இடம் அற்புதமான இடம் இருந்தபோதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பது என்பது சரியில்லை கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேவையில்லாத ஒரு ஏதாவது இது ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் இருப்பீங்க ஒரு சிலருக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படலாம் உடம்பு முடியாமல் கூட போயிடலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எச்சரிக்கையாக இருங்க இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஏழில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஏழில் நல்ல நிலையில் இருக்கிறார் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்க மூணாம் வீட்டில் ராசி அதிபதி இருக்கிறார் நாலாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் நீங்கள் ஆடை ஆபரணங்கள் நகை நட்டு பொருணவெல்லாம் வாங்கக்கூடிய சொபஸ்டிகேட்டடாக இன்னும் சில திங்ஸ் தேவையான வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் சிறப்பாக இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க ரொம்ப சூப்பராக முடிப்பீங்க நாலாம் இடத்தில் குரு பகவான் சனி பகவான் இருக்கிறார் நாலு அஞ்சு கிரகம் இருக்குது நம்ம மெயினாக குரு சனியை கையில் எடுக்கிறோம் அப்போ பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீர்கள் தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது நாளில் குரு இருப்பதால் வந்து சொந்த வீடோ இல்லை வா ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு வாஸ்து குறை ஏதாவது இருந்தால் கூட அது அந்த வாஸ்து தோஷம் நீங்கிவிடும் என்று சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்தில் குரு இருக்கிறார் இப்போ பார்க்கும்பொழுது அஞ்சாம் அதிபதி நாளில் இருக்க திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் இருக்கு இருப்பது சிறப்பு தான் பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு வாரம் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது உங்களுக்கு ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் ஒரு சிலருக்கு கடன் சுமை விழிப்புதுங்க வைத்து விடும் எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படும் அல்லது உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் ஏழாம் சிறப்பாக இருக்கிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமா இருக்குங்க அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல மற்ற ஊழியர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு மட்டுமல்ல ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாரம் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் தான் சொல்கிறோம் வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வராக்கடன்கள் வசூலாக்கக்கூடிய ஒரு நிலை அதோட பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் ஒரு சிலருக்கு கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய லிக்விட் கேஷ் சொத்து ஒத்து நகனட்டு உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு பொற்காலம் ஒரு சிலருக்கு இப்படி விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படின்றோம் ஒன்பதாம் இடத்து இடம் அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்ல இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவோ சென்று வரக்கூடிய சூழல் இருக்கிறது பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் பதினோராம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறார் மூத்த சகோதரத்தால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு எண்ணிய செயல் ஈடேறும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் அவங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டாம் வீட்டை கு குரு பகவான் பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு ஐயன சைன போகும் திருப்திகரமாக இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கையில் எல்லா சுபீட்சமும் நலவும் கிடைக்கும் என்று சொல்லுகிறோம் இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க இருக்கிறோம் கிரகங்கள் என்ன பலாபலங்களை தர இருக்கிறது என்று கால புருஷ தத்துவப்படி இது எட்டாவது ராசி விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் யாழ் ரச்சனையும் முடிஞ்சு போச்சுங்க ஒரு இந்த சனி பகவான் பிரச்சனையை ஏற்படுத்தினார் இப்போ அவரே வந்து உங்களுக்கு ஒரு யோகமான நிலையை தருவார் திடீர் ராஜயோகம் நல்ல அமைப்புகள் நல்ல பண வரவு பொருளாதார வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் நீங்கள் ஏற்கனவே ஸ்பீடு இருந்தாலும் ராசியில் கேது இருக்கிறார் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி நீங்கள் எதையுமே யோசனை பண்ணி இப்போ சரியாக செய்வீங்க சக்சஸ் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் லட்சுமி கடாச்சங்க ரெண்டில் சுக்கரன் இருக்கார் ஏழு குடையவன் ரெண்டில் போய் உட்கார் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிறப்பாக படிப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களால் நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாரம் ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் ரீதியாக அப்படின்னு சொல்லலாம் பிவி தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் நட்புற அதாவது புரிதல் ஏற்பட்டு நல்ல ஒரு ச பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுகின்ற ஒரு வாரம் நாளுக்குடையவன் மூணில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஒன்றும் குறவு கிடையாது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கிறது வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் பார்க்குறார் அதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் அவங்க உங்க அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் உங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் சண்டை சச்சரிவு பங்காளிங்க சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஏற்படலாம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு சென்றுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாரிய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தலைக்கு வரது தலைப்பாய போகக்கூடிய ஒரு சூழல் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை பசுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் நல்லா பணிபுரிஞ்சு சிறப்பாக மேலதிகாரிய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு வாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரம் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் வளரக்கூடிய ஒரு வாரம் சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் நல்ல நம்பிக்கையாக நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாது ஒன்பது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்ல சென்று ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மூணாம் வீட்டில் குருவோடு சேர்ந்திருக்கிறார் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுதல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் மூத்த சகோதரம் ஆதாயம் இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறுதல் நல்ல ஒரு பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும் எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம் 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 பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு இருந்தாலும் நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்க வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க இது தேவையில்லாத ஒன்று அதனால தான் நீங்கள் குழந்தைய வழிபாடு செய்வீங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறோம் மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த விருச்சக ராசிக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள் புதிய ப்ராசஸ் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமான ப பணிகளை செய்து வாருங்கள் கூடிய மட்டும் நீங்கள் வேலை பார்க்கலனா அலுவலகங்களில் ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மனை வணங்குங்கள் முருகப்பெருமானை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் என்ன பலாபலங்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி இது வந்து ஒன்பதாவது ராசி மூலம் போராடும் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் ராசியில் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு உட்காந்துருக்கார் சுக்கர பகவான் அஞ்சி குடையவன் ஆட்சி ஒம்பது குடையவன் ரெண்டில் இருக்கார் இன்னும் இதை விட என்னங்க வேணும் பத்து குடையவனும் ரெண்டில் இருக்கார் சிறப்பான ஒரு வாரம் அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும் லட்சுமி கணாட்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சிறப்பாக இருக்குங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எண்ணிய செயல் ஈடேறும் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது எந்த குறையும் இல்லை நாலாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார் அதனால் நீங்கள் பிஸியாக இருக்கிறதால உங்கள் சுகஸ்தானம் கடுதானம் செய்யும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி எந்த குறையும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி அஞ்சில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் பூர்வீக ப அதாவது பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய சூழல் வீடு வாசல் கட்டக்கூடிய சூழல் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்விக்க ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிள்ளைகளால் மென்மையடையக்கூடிய ஒரு வாரம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏற்படக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது ஆரோக்கிய அதை விட சிறப்பாக இருக்குங்க குரு பார்வையில் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடன் இல்லைன்னா புதுசாக கடவாக்கிங்க வீட்டு சுப செலவுக்கு ஏற்படும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் அல்லது தாய்மாமன் உறவினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளால் பண வரவு பொருள் வரவு அவரால் ஒரு ஒற்றுமை சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை இன்சூரன்ஸ் பணம் ஒரு சிலருக்கு கிளைம் ஆகி வரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் வெளிநாடு கடற்கடந்து போய் சம்பாதி செய்யலாமான்னு யோசனை இருப்பீங்க தாராளமாக போங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்புங்க தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பாக்கிய நிறைவு லட்சுமி கடாட்சம் இருக்கிறது ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது திருப்திகரமாக இருக்குது எந்த குறையும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க அதுலேயும் குறிப்பாக பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக பணிபுரிந்து சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் மற்றவர்களால் பாராட்டுதல் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் இருந்தபோதிலும் போதிலும் பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் லாபம் ஏற்றளவில் இருக்கும் கைக்கு வருவது காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடு விருதில் காலதாமதம் ஆகும் வழி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுக்கு பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்த்து பார்த்திருப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பனிரெண்டில் கேது பகவான் இருக்கிறார் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த காலங்களில் நீங்கள் புதிய ப்ராஜெக்டை எதுவும் செய்யாதீர்கள் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் கூடிய மட்டும் பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அலுவலகத்தில் பேசாமல் இருந்தால் பாதிப்பரிச்சனை அதிலே சால்வ் ஆகிடும் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழங்குங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகள் தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது மகர ராசியை பார்க்க இருக்கிறோம் இந்த வார கிரக நிலைகள் இந்த ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி பத்தாவது ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இது குரு அந்த இதே வீட்டில் இருக்கிறார் சுபத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் யாழ்ற நடக்குதுன்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு ஒரு சுபத்த நிலைகளை தான் சுபத்தன்மையை தான் சனி பகவான் வ வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செல்வம் செல்வாக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார் அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி அப்போ அவர் சிறப்பாக தானே செய்யணும் கௌரவ புகழ் அந்தஸ்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கு ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது இருந்தாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பக சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் தொட்ட காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும் முதல்ல நீங்களே யோசனை பண்ணுவீங்க இறங்கலாமா செய்யலாமா வானாமான் தாராளமாக நீங்கள் எதை எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீங்க தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோ சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிறப்பாக படிப்பாங்க எந்த குறையும் இல்லை பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ஒரு சிலர் பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கிறது பிள்ளைகளால் அடையக்கூடிய ஒரு வாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆறாம் இடம் அப்படின்னும்பொழுது ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னா ராசியில் இருக்கிறார் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு வாரம் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது ந நண்பர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் பெருகக்கூடிய ஒரு வாரம் சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இந்த வாரம் உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக செயல்படுவார்கள் ஒரு சிலர் வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு ப்ரா யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக கிளம்புங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன வேலைவாய்ப்பு சிறப்பாக கிடச்சி சிறப்பாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பொழுது குரு பார்க்குறாருங்க பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா போன்றவை வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஒரு சிலர் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பாக்கிய நிறைவு லட்சுமி கடாசம் பெறக்கூடிய ஒரு வாரம் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் இருந்தபோதிலும் பத்தாம் வீட்டு அதிபதி பனிரெண்டிலும் ராசியிலும் இருக்கிறார் ஆதலால் நீங்கள் என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லும் அன்பர்களாக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் அவர் டியூட்டிக்கு பத்து அவர் செஞ்சால் தான் உங்களுக்கு உங்கள் பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி அந்த எல்லாமே அற்புதமாக சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு வாரம் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஒரு சிலர் வெளியூர் அது ஆன்மீக சுற்றுலா அல்லது குலதெய்வ வழிபாடோ இல்லை மற்ற கோயில்களுக்கு சென்று திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லோம் பனிரெண்டாம் வீட்டில் சுக்கர பகவான் நாள் இருக்கிறார் அப்போது பார்க்கும்பொழுது இவர் யார் அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் பனிரெண்டில் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் பெண்களால் செலவு அல்லது வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி பொழுது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் கூடிய மட்டும் அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் தொடாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கூடிய மட்டும் அலுவலகத்தில் பேசாமல் இருந்தால் பாதி பிரச்சனை அதிலேயே சால்வ் நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் கும்பராசியை பார்க்க இருக்கிறோம் காலபுருஷ தத்துவப்படி இது வந்து பதினோராவது ராசி ராசி அதிபதி உங்களுக்கு பத்தாம் வீட்டில் அதாவது உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் ஆட்சி நிலையில் இருப்பது குருவோடு சேர்ந்திருப்பது சிறப்பான ஒரு நிலை செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் வருமானம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படும் மற்றபடி எந்த குறையும் இல்லை கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சர வரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் பேசணும் பேசுவதில் நிதானம் தேவை அக்கறை தேவை பொறுமை தேவை அப்படிங்கிறோம் மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் நாடக நடிகர் நடிகைகள் சினிமாவில் பணிபுரியும் நடிகர் நடிகைகள் மற்ற இதர பணியாளர்கள் டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குங்க குரு பார்வையில் இருக்கிறார் தாயின் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடோ இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் வாஸ்து குற்றம் இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ஃபீல் பண்ணாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் நாலாம் வீட்டை குரு பார்த்தால் வாஸ்துவாது தோஷம் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லிடுவாங்க இப்போது அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பனிரெண்டில் இருந்தாலும் நல்ல நிலையில் குருவோடு அந்த வீட்டு அதிபதியோடு இருக்கிறார் பிள்ளைகளால் அடையக்கூடிய ஒரு வாரம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய வழிபாடு கண்டிப்பாக இருக்குது பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பூர்வீகத்தால் சில செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பிள்ளைகளாலும் ஒரு சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு ஏற்படும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஏழாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி குருவோடு இணைஞ்சிருக்கிறார் அதனால் ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணையால் செலவுகள் சுப செலவுகள் ஒன்றா ஏற்படலாம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குதுங்க எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய லிக்விட் கேஷ் சொத்து பத்து நகன்ட்டு உங்களுக்கு உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரம் விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் வராக்கடன்கள் வசூலாக்கூடிய ஒரு நிலை இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது மாதிரி காலகட்டங்களில் நீங்க வந்து பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பிரச்சனை ஏதாவது வரும் ஒன்பதாம் இடங்கிறது பிரயாணம் தானே ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறார் அப்ப பிரயாண காலங்களில் அசம்பாவிதங்களோ அல்லது தர்ம சங்கடங்களோ ஏற்படலாம் பத்தாம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்கணும் கேது பகவானை உட்காந்துருக்கார் பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மூணாம் வீட்டில் ஆட்சி நிலையிலேருந்து அங்கேருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறார் சிறப்பான ஒரு நிலை வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி சந்தோஷம் அடைவீங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் பெண்களால் ஆதாயம் பெண்களால் பணவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கு எந்த குறையும் இல்லை பனிரெண்டில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு சிலர் வெளிநாடுக்கு போங்க வேலை வாய்ப்புக்காக போகலாம் கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் வாராகி அம்மனை வணங்குங்கள் வாராகி அதாவது சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலவும் கிடைக்கும் என்று கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இப்போது மீனராசியை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வார கிரக நிலைகள் என்ன பலாபலங்களை வழங்க இருக்கிறது என்று நம்ம மீனராசியை பற்றி நிறைய எபிசோடில் வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம் இந்த காலகட்டம் மீனராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா பதினொன்றில் சனி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார் பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிற இருக்க போகிறார் குருவும் அங்கே தான் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கெளரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எண்ணிய செயல் ஈடெறிதல் மூத்த சகோதரம் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து விட்டு கொடுத்தல் புரிதல் ஏற்படும் சிறப்பா இருப்பீங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமா இருக்கு வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும் அதனால சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம் தைரியம் வீரி ஸ்தானம் வலுப்பெருகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் சினிமா அதாவது பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமாவில் பணிபுரியும் மற்றும் நாடகத்தில் பணிபுரியும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் மேக்கப் மேன்கள் இதர பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் எண்ணிய செயல் ஈடேறும் இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் நாலாம் இடத்து அதிபதி பதினொன்னுல இருக்கிறார் தாயினுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க தாய் மாமன் உறவு உங்களுக்கு ஆதரவை தரும் அப்படின்னு சொல்கிறோம் வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள் அதனால் வச அசையும் அசையா சொத்துக்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது அஞ்சாமிடம் அதைவிட அற்புதமாக அற்புதமாக இருக்குது பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு வாரம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷ மிகுதி அப்படின்னு சொல்லலாம் அந்த வாரம் பூரா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா பதினொன்றில் இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே பணிபுரியும் பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கிற ஆலம்பு பணியாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் இடம் அப்படின்னும்போது குரு பார்வை கோடி நன்மை நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை மற்றும் மனைவி யால் பணவரவு பொருள் வரவு பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருப்பின் இந்த வாரம் உங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ஒரு ஆதரவாக அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் மலரலாம் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் பொது இடங்களிலோ சமூகத்திலோ நட்பு வட்டார வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ஏதாவது கௌரவக்குறைவோ அசிங்கமோ அவமானமோ ஏதாவது ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்கிறார் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா வெளியூர் வெளிநாடுக்கு சென்று வரக்கூடிய நிலை ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு வாரம் தகப்பன் தகப்பன்படி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் சுப கிரகமான சுக்கரனே இருக்கிறார் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பாக இருக்கு கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு இது அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நம்ம அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எதை தொட்டாலும் லாபம் எதை செய்தாலும் லாபம் எதை பேசினாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்தபோதிலும் ராசியை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறதால என்ன ஒரு நிலை என்ன கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அயன சயன போகும் திருப்திகரமாக இருக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றுல ஆட்சி நிலையில் இருக்கிறார் எந்த குறை ஒன்றும் இல்லை சிறப்பான ஒரு வாரம் என்று அப்படி சொல்றோம் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வாரை வணங்குங்கள் பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் ஃபார் கோல்டன் Co sponsored by Beslin, get rid of all joint pains, Mushroom Dia FC, Food Care Lotion for Diabetics.